Welcome to Vavita's Lifestyle. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா கடகத்து வச்சு நம்ம ஒன்று முறுமுறுன்னு செய்ய போகிறோம். அதுதான் சரி நம்ம செய்ய இருக்கு எடுத்துக்கலாமா? கல்ல மாவு பார்த்துக்கோங்க. அரிசி மாவு போட்டுக்கோங்க. அரிசி மாவு மிளகாய் தூள் போட்டுக்கோங்க தேவையான அளவு. உப்பு போட்டுக்கோங்க. உப்பு பெருங்காய தூள் போட்டுக்கோங்க. வாசல் நல்லா கலந்துருங்க. மழைக்கமே இந்த கொத்தியில் ஏதாச்சும் ஒரு கதம் கொத்தெடுத்து வச்சுங்க. எல்லாத்தையும் நல்லா கலக்கிட்டதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க. ஒரு கப் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கலக்குங்க. ஒன்றும் அவசரம் இல்லை. திக்காக கலக்கணும். தண்ணி மாதிரி கலக்கிறது ஃப்ரெண்ட்ஸ். தண்ணி மாதிரி கலக்கணும்னா நீங்கள் ஜூஸ் மாதிரி குடிக்கணும். எப்படி கலந்துக்கிறதுனா அந்த மாதிரி திக்காக கலந்துக்கோங்க. இங்கே பாருங்க இந்த மாதிரி கலந்துக்கோங்க. அடுப்பில் எண்ணெய் காய வச்சுக்கோங்க. ஒன்று ஒன்றா போட்டு போகிறீங்க. ஆனால் மெதுவாக கை சுற்றுக்க போது சின்ன பசங்கள்லாம் சூடு அப்படிலாம் சொல்லிடாதீங்க. எண்ணெய் கையில் தெரிச்சிடும். பொறுமையாக மெதுவாக பண்ணணும். ஆனால் போடலக்கிறது கொஞ்சம் லேட்டாக ஆகும். ஆனால் பொறுமையாக போடுங்க. கை ஏதாச்சும் ஆயிடும் போது நல்லா போட்டதுக்கப்புறம் நல்லா கலர் வந்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து ஒரு பவுல் எடுத்து போட்டுக்கோங்க. நம்மளோட சூப்பரான மசால் கடலை ரெடி. சாப்பிட்டு அப்படியே செம்மையாக முரு முரு இருக்கும். செம்ம டேஸ்ட்டு. கொளுத்தி கலப்புவோம். இப்போ எடுத்துருங்க. எடுத்து ஒரு பவுலில் வந்து போட்டுக்கோங்க. பெரிய பவுலில் போட்டுக்கோங்க. நீங்களும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்க. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. பை பை.